சத்ருவிடம் பரிகாரம் கேட்டல் கேசித்வஜ சுனக்கரிடம் போனார் அவர் பெரிய குண்டாக தூக்கி போட்டார் பார்கவர் நான் இன்னும் யாரெல்லாம் பெரியவர்கள் என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ அந்த எவருக்குமே நீ கேட்கும் விஷயம் தெரியாது தெரிந்தவர் ஒருத்தரே ஒருத்தர் நீ ஜெயித்து காட்டுக்கு ஓட்டி இருக்கிறாயே அந்த பரம சத்ருவான தான் ஜனகர்தான் சாஸ்திரம் பூராவும் கரைத்து குடித்திருக்கிறார் அதனால் அவர் ஒருத்தருக்குத்தான் கர்மா சம்பந்தமாக ஒரு விஷயம் விடாமல் தெரியும் அதனால் அவருக்கே இந்த சமாச்சாரமும் நிச்சயம் தெரிந்திருக்கும் என்று சொல்லிவிட்டார் பரம சத்ருவிடம் போய் பரிகாரம் கேட்பதா கேட்டால்தான் அவர் சொல்வாரா என்றுதான் வேறு எவராயிருந்தாலும் இந்த நிலையில் நினைத்திருப்பார்கள் தன்னால் ஆன முயற்சி விட்டது எதுவும் பிரயோஜனப்படாததால் சர்வ பிராய்சித்தமாக நாம ஜபம் பண்ண வேண்டியதுதான் என்று இருந்திருப்பார்கள் ஆனால் கேசித்வஜர் அப்படி செய்யவில்லை பரம சத்ருவாகத்தான் இருக்கட்டும் எதுவாகத்தான் இருக்கட்டும் நமக்கு வேண்டிய விஷயம் தெரிந்த ஒருவர் இருக்கிறார் நம்முடைய தர்மாச்சரணையை நாம் மனப்பூர்வமாக பண்ணுகிறோம் என்றால் இதிலே தோஷ நிவர்த்திக்கு யாரிடம் உபாயம் இருந்தாலும் அவரை ஆசிரியித்து பிரார்த்தித்து அதை தெரிந்து கொள்ள பிரயத்னப்படத்தான் வேண்டும் பிரயத்னம் பலிக்காமல் அவர் சத்ருபாவத்துடனேயே இருந்து உபாயம் சொல்லாவிட்டால் அது அவரைப் பொறுத்த சமாச்சாரம் அவர் பரிகாரம் தான் சொல்வாரோ தான் செய்வாரோ அவரிடம் போய் கேட்க வேண்டியது நம் கடமை என்று உடனேயே கேசி துவஜர் தீர்மானித்து விட்டார் அதனால் சுனகரிடம் மகர்ஷே நல்ல தகவல் கொடுத்தீர்கள் ரொம்பவும் நமஸ்காரம் விஷயம் கேட்டுக்கொள்வதற்காக சாண்டிக்கனை தேடி இப்போதே காட்டுக்கு போகிறேன் பரிவாரங்களோடு போனால் அங்கேயும் சிறை வதைக்க வந்துவிட்டேன் என்று நினைத்து அவன் ஓடி ஒளிந்து கொண்டு விடலாம் அதனால் நான் மட்டும் தனியாளாக போகிறேன் தனியாய் நான் போவதால் என்னை அவன் கொன்று போட்டாலும் பரவாயில்லை ஒரு யாகத்தின் பொருட்டு போய் உயிரை பலி கொடுத்தாலும் அப்போது அந்த யாகத்தை பூர்த்தி செய்த பலனே கிடைத்துவிடும் இப்போது பாதி யாகத்தில் பசு போய் அபூர்த்தியாய் நிற்கும் யாகத்தை இப்படி உயிரை கொடுத்துதான் நான் பூர்த்தி பண்ணினதாய் இருக்கட்டும் அல்லது அவன் பிராயஷ்டித்த கர்மாவை சொல்லி கொடுத்தால் ரொம்ப நல்லது அதை பண்ணி அப்புறம் யக்ஞத்தை பூர்த்தி செய்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு கேசித்வஜர் அங்கே இருந்தே நேரே தான் மட்டும் இரத்தத்தில் ஏறிக்கொண்டு காட்டுக்கு போனார் உயிரே போனாலும் போகட்டும் என்று ராஜாவாக இருக்கப்பட்ட ஒருவர் கர்மானுஷ்டானத்தில் இருந்த ஸ்ரத்தையினால் தனியாளாக காட்டுக்கு சத்ரு இருக்கும் இடத்துக்கு போனார் இதிலே இன்னொரு விசேஷம் ஒரு விஷயத்தில் அறிவு பெறுவதற்காக சத்ருவிடமும் போய் விஜாபனம் செய்து கொள்கிற வினய மனப்பான்மை ஏதோ ஒரு விஷயத்தில் நமக்கு அறிவு பெறணும் என்று இருந்தால் கூட அதை போதிக்க கூடியவர் யார் என்பதையும் கவனித்தே கிரகிக்க தோன்றும் நமக்கு பிடிக்காத ஒருவர்க்கோ தாழ்ந்த நிலையில் இருக்கிற ஒருவருக்கோ தான் அந்த விஷய ஞானம் இருக்கிறது என்றால் போயும் போயும் இவனிடமா கேட்டுக்கொள்வது என்று விட்டு விடுவோம் அப்படி கூடாது தான் திருவள்ளுவர் எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் என்று சொன்னார் மனோபாவத்தை கேசித்வஜர் கதையில் பார்க்கிறோம் யாகத்தை பாதியில் நிறுத்தித்தான் இப்படி கேசித்வஜர் பேர் பேராக அலைந்தது யாகம் என்றால் அது முடிந்து அவபிரத ஸ்தா ஸ்நானம் என்பதை பண்ணும் வரையில் யாகத்தை செய்வ செய்பவனான யஜமானன் தான் இருக்க வேண்டும் அதாவது க்ஷௌரம் கவரம் பண்ணி கொள்ளக்கூடாது கிருஷ்ணாஜினம் என்ற கருப்பு மான் தோல் உடுத்திக்கொள்ள வேண்டும் இன்னும் அநேக நியமங்கள் அரித்தால் கூட கையால் மாதிரி அந்தபடி இப்போது தா தாடியும் மீசையும் மான் தோலுமாகத்தான் கேசித்வஜர் இருந்தார் இந்த கோலத்திலேயேதான் அவர் காட்டுக்கு போனது காட்டிலே காண்டிக்யரும் அவரது சின்ன பரிவாரமும் இருக்கும் இடத்தை கேசித்வஜர் கண்டுபிடித்து விட்டார் உடனே பரமசத்ருவின் இருப்பிடத்துக்கு கொஞ்சம் கூட மனஸ்கலங்காமல் தேரை செலுத்தினார் காட்டுக்கு வந்த பரதனை தூரத்திலிருந்து பார்த்ததும் லக்ஷ்மணனுக்கு எப்படி கோபம் வந்ததோ அப்படியேதான் இப்போது காண்டிக்யருக்கும் கேசித்வஜரை பார்த்ததும் வந்தது பரதன் பரிவாரத்தோடு வந்தது போல் இல்லாமல் இவர் தனியாக வந்தும் அவருக்கு ஏன் கோபம் வந்ததென்றால் ஏகாங்கியாக அவர் வருவதே ஒரு சூழ்ச்சிதான் என்ற சந்தேகம் ஏற்பட்டதாலேயே கோபம் வந்தது அடே கேசத்வஜா யக்ஞ தீக்ஷை வேஷத்தில் கிருஷ்ணாஜினம் போட்டு கொண்டு நீ வந்தால் நான் உன்னை கிட்டே சேர்த்து கொண்டு விடுவேன் அப்புறம் சமயம் பார்த்து என்னை தீர்த்து கட்டி விடலாம் என்றுதான் நீ இப்படி வந்திருக்கிறாய் என்று புரிந்து கொண்டு விட்டேனடா உன்னை முந்திக் கொண்டு நான் இதோ அம்பு போட்டு உன்னை துளைத்து விடுகிறேன் பார் மான் தோல் போர்த்தியவனை கொல்லக்கூடாது என்று தந்திரம் பண்ணினாயானால் அது பலிக்காது இந்த போ தோலை போர்த்திக் கொண்டு உயிரோடு ஓடுகிற மானையே அடிக்க நமக்கு ராஜ தர்மம் இடம் கொடுப்பதால் வேஷதாரியான உன்னையும் அந்த விதிப்படி வேட்டையாடுவேன் என்று காண்டிக்க அஹ் கன கோபமாக நான் ஏற்ற ஆரம்பித்தேன் அப்பா காண்டிக்கியா அவசரப்படாதே நான் சத்தியமாய் உன்னை கொலை பண்ண வரவில்லை உனக்கு மட்டுமே தெரிந்ததான ஒரு தர்மசாஸ்திர சமாச்சாரம் கேட்டுக்கொண்டு போகத்தான் வந்திருக்கிறேன் நிராயுதபாணியாய் வந்திருக்கிறேன் அறிவு பிக்ஷை போட்டு உபகாரம் பண்ணப்பா யக்ஞ பூர்த்திக்கு அவசியமான விஷயம் கேட்டு போக வந்தேன் அந்த விஷயம் தெரியாமலே போகுமானால் அபூர்ணமாக யக்ஞத்தை விடுவதை விட என் உயிரையே விடவும் தயாராய் இருக்கிறேன் ஆகையால் நீ ஒன்று கோபத்தை விடு அல்லது பானத்தை விடு ரெண்டையும் வரவேற்கிறேன் என்று கேசித்வஜர் ரொம்பவும் உணர்ச்சியோடு கேட்டுக்கொண்டார் தமக்கு தெரிந்த ஒரு விஷயத்தை அறிந்து போகவே அவர் வந்திருப்பதாக சொன்ன மாத்திரத்தில் காண்டிக்கியரின் சந்தேகமும் கோபமும் இருந்த இடம் தெரியாமல் ஓடி போய்விட்டன